ఆద్యం సమర్పజామి అర్ఘ్యం సమర్పజామి ఆచమణిం సమర్పజామి శుద్ధోదక స్నానం సమర్పజామి నానాలంకరం ఆచమణిం సమర్పజామి వస్త్రచ వస్త్రోపవీత ఆభరణార్థ అలంకరణార్థే అక్షదాన సమర్పజామి విద్య పరిమళ గంధాంతార జామి మోదనం పుట్టి అంత పరిమళ గంధస్సోబరి హరిద్రా చూర్ణం సమర్పజామి புஷ்ப மாலிகாம் சமர்ப்பஜாமி இதெல்லாம் வந்து சொன்னாங்களே அப்ப அடுத்து திருப்பி செய்ய சொல்லுவேன் நான் சொல்லாம புஷ்ப மாலிகாம் சமர்ப்பஜாமி புஷ்பை சம்பூஜாமி கேட்டு கையில் வச்சுருக்கேன் ஓம் சமுதா ஜாமஹ ஓம் ரெண்டு ரெண்டு சுமுகா ஜனமஹ ஏகதந்தா ஜனமஹ ஓம் கபிலா ஜனமஹ ஓம் கஜகர்ணகா ஜனமஹ ஓம் லம்போதரா ஜனமஹ ஓம் விகடா ஜனமஹ ஓம் விக்னராஜா ஜனமஹ ஓம் கௌரிபுந்திரா ஜனமஹ ஓம் தூமகேதவே நமஹ ஓம் கணாத்யக்ஷா ஜனமஹ ஓம் பாலச்சந்திரா ஜனமஹ ஓம் கஜானனா ஜனமஹ ஓம் வக்ரதுண்டா ஜனமஹ ஓம் கூர்பகர்ணா ஜனமஹ கேரம்பா ஜனமஹ கந்தபூர்வஜா ஜனமஹ சித்தி புத்தி மகா கணபத கேரமஹ நானாவித பரிமள தத்ர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பஜாமி மஞ்சள் விநாயகருக்கு ஊதுவத்தி காட்டணும் அப்படின்னா கிளாக் வைஸ்ல ங்கம் குப்புலோம் சுகந்தம் சுமனோதர அக்ரேஜம் சர்வேவானாம் ரூபோஜம் பிரதிஷ்டதாம் பழத்தை அதே மாதிரி சாமி பூஜை ஆரம்பிக்கிறது முன்னாடி தண்ணி விடணும் என்னென்ன ஒருத்தவங்க வீட்டு கூப்பிடுறோம் வீட்டுக்கு கூப்பிட்றாங்கன்னா வாசலில் வந்தவங்க கை கால் கழுவி வரணும் அதுதான் பாத்தியம் சமர்ப்பயான்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் உள்ளே வந்து தண்ணி கொடுக்கணும் ஆத்தியம் சமர்ப்பயான்னு அதை ரொம்ப குளிச்சுட்டு வாங்க ஸ்நானம் சமர்ப்பயான் ஸ்நானம்னா குளிச்சுட்டு வாங்க சொல்லுவாங்க குளிச்சுட்டு வந்தவங்க அவங்களுக்கு புது துணி கொடுத்து உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்கணும்
சாப்பாடு கொடுத்தோம்னா அது ரொம்ப நாள் ஊஞ்சல் நல்லா வச்சு மேலே போட்டு ஊஞ்சல் ஆக்கி சாப்பிட்டு சுகமாக இருக்கும்போது அவங்கள்ட்ட ஏதாவது ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா உடனே கொடுத்துருவாங்க. அதேமாரி சாமிக்கும் அதே தான், பூஜை எல்லாம் பண்ணி ஆராதனா பண்ணி அது சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம கேட்கும்போது என்ன கேட்குறப்போ அது அதுதான் இந்த யோசிக்கிறேன். ஒன்று ஒன்றா ஒன்றா செய்யலாம், எந்த பூஜை ஆரம்பிக்கலாம் இருந்தாலும் விநாயகர் பூஜை எல்லாமே செய்யக்கூடாது. நம்முடைய முன்னோர்கள் வாக்கு முன்னோர்கள் பழக்கத்தில் விநாயகருக்கு பூஜை பண்ணுவாங்க. விநாயகர் பூஜை பண்ணி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவோம். என்ன பிரார்த்தனை பண்ணுவோம், என்ன ஸ்லோகம் தெரியும் விநாயகர் ஸ்லோகம், விநாயகர் வக்கரதுண்டா வராதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, வக்கரதுண்டா சொல்லலையா. சரி, நான் சொல்றது அப்படியே சொல்லிடலாம். வக்கரதுண்ட மகாகாஜா, வக்கரதுண்ட மகாகாஜா, சூரிய கோடி சமர் பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா வக்கரதுண்ட, அதாவது வக்கரமான முகம் கொண்டே விநாயகர் முகம் மட்டும் விநாயகர் சூரிய கோடி சூரியனுக்கு சமமான நிர்விக்னம், விக்னம்னா எந்த ஒரு தொந்தரவும் இல்லாத கூடிய நம்பிக்கை ஒருமே குருவாக இருந்து நம்பிக்கை சர்வ காரியம் எல்லா காரியமும் ஜெயம் பண்ணணும். அடுத்தது அடுத்தது நான் சொல்றேன், வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் தெரியுமா, மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி